இறைவன் படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்பதால் காது குத்தக்கூடாது என்கிறீர்கள் ஆனால் பெருநாள் துறைக்கு வந்த பெண்கள் காது வளையங்களை கலட்டி போட்டிருக்கிறார்களே இலங்கையிலிருந்து ஜிக்ருல்லாங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார் அதாவது இந்த காது மூக்கு குத்துறது வந்து நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம் அதுக்கு நிறைய ஆதாரங்களை எல்லாம் அணுஞ்சிருக்கிறோம் வெளியிட்ருக்குறோம் முக்கியமான ஆதாரம் என்னென்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அழகான வடிவத்தில் மனுஷனை படைச்சிருக்கோம்னு அல்லா சொல்கிறோம் அகசன தகுும் மனிதனை வந்து ரொம்ப அழகான வடிவத்தில் படைச்சிருக்கிறோம் அப்போ அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகள்லையும் மனிதன்கிற வடிவம் வந்து அழகான வடிவம் அந்த மனிதன்லையே ஆணுக்குன்னு ஒரு வடிவம் அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல அதுதான் ஆணுக்கு அழகான வடிவம் பெண்ணுக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்துருக்கான்ல அதுதான் பெண்ணுக்கு அழகான வடிவம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் எதை அழகுன்னு நினைக்கிறானோ அந்த அழகையெல்லாம் கொடுத்து விட்டான் அந்த படைப்பில் வந்து குறை காண்ற மாதிரி இது இந்த இடத்துல மூக்குள்ள ஒரு ஓட்டை விட்டுருக்கானு நல்லா தப்பு பண்ணிட்டான் அது இருந்தா தான் அழகுண்டா என்ன அர்த்தம் அழகா படைக்கலன்னு அர்த்தம் காதில் நாலு ஓட்டம் இருந்தால் தான் அது அழகு இந்த அழகை வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிடும் அதுக்கு அர்த்தம் ஆகுது என்ன செய்யறான்னு கேட்டால் நான் அழகான தோட்டத்தில் படைச்சிருக்கேங்கிறான் அப்ப அப்போ மனிதனுடைய படைப்பு தான் அழகான படைப்பு அல்லாஹ் வந்து பெண்களை என்ன மாதிரி படைக்கிறானோ அதுதான் பெண்களுக்கு அழகு ஆண்களை அல்லா எந்த மாதிரி படைக்கிறானோ அதுதான் ஆண்களுக்கு அழகு என்று அல்லாஹ் வந்து தபாரக்கல்லா அஹசனுல் காலிக்கன் அல்லாவுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டால் அஹசனுல் காலிக்கின் படைப்பாளர்கள் அழகுற படைப்பவன் அல்லாவுக்கு ஒரு பேர் என்ன எதையுமே அவன் பர்ஃபெக்டாக அழகாக படைக்கிறது அப்போ இந்த படைப்பில் மாற்றம் செய்யாமல் சட்டை போட்டு அலங்கரிச்சிக்கிறீங்க சிலையை போட்டு அலங்கரிச்சிக்கிறீங்க அது ஒரு விஷயம் பவுடர் போட்டு அலங்கரிச்சிக்கிறீங்க பொருள்களை கொண்டு அலங்கரித்தல் என்பது வேற உடல்லையே மாற்றுறதுங்கிறது உடல் காது குத்துதல் என்பது இருக்கிற அந்த பிள்ளை காது வந்து ஓட்டை ஆக்குறது மூக்கில் ஓட்டையை போடுறது அப்படி இல்லாம நீ காலத்தில் செய்யண போடுறீங்களா அது அழகு செஞ்சிக்கலாம் அது நீங்கள் படைப்பை மாற்றம் செய்யலை வலையில மாட்டிக்கிறீங்களா மோதலை மாட்டிக்கிறீங்களா அதெல்லாம் படைப்பில் மாற்றம் செய்யலை அந்த படைப்பை அப்படி வைத்துக்கொண்டு அதுக்கு மேலே நம்ம அலங்காரத்தை சேர்த்து கொள்வது தப்பு கிடையாது இதுல நீங்கள் என்ன செய்யறீங்க காது மூக்குத்துறதுல அல்லாஹ் அழகான படைப்பாளன்னுக்குறான் மனுஷன் அழகா படைச்சிருக்கோங்கிறான் அதெல்லாம் கிடையாது இதை வந்து இது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் நம்ம அந்த காதில் வந்து மூக்குல ஒன்று ஓட்டம் போடுவது வந்து அது தப்பு இது போக வந்து நிறைய குணானில் என்ன செய்கிறான்னு கேட்டால் சைத்தான் என்ன செய்வான் நான் வந்து அவங்கள ஆசை வார்த்தை காட்டுவேன் புலவு மண்ணி என்னகும் ஆசை வார்த்தை காட்டுவேன் புலையு கையிருன்னு கற்கல்லா அல்லாஹ் படைத்துக்கிற கோலத்தை அவங்க மாற்றிடுவாங்க சைத்தான் வந்து நமக்கு ஆசை காட்டுவானா காசை காட்டி புலைய பத்திக்குன்னு ஆதாரலான்னாம் கால்நடைகளுடைய ஓட்ட போட்டு விட்டுருவாங்க இதெல்லாம் நான் செய்கிற வேலையாக்கு என்று இப்படி சொன்னதாக எல்லாம் எடுத்து அப்போ நம்ம ஒரு அல்லாஹ் படைத்துக்கிற அந்த படைப்பில் ஒரு மாற்றம் செய்தல் என்பது இப்ளிஸ் உடைய வேலை இப்ளிஸ் நம்மளை தூண்டி அது அழகு மாதிரி காட்டுறான் என்று இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதனால என்ன செய்யறோம் என்ன செய்வாங்க சின்னதா செதுக்கி வச்சுக்கவாங்க அந்த அரைப்புகளில் அதை கண்டிக்கிறாங்க அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுகிற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படிங்கிறாங்க அழகுக்காக வேண்டி பெரிய பல்லா இருக்கு சின்ன பல்லாக்குவது அழகுக்காக வேண்டி வந்து அந்த பச்சை குத்துறதும் உடம்புல மாற்றம் தான் அது மாதிரி செய்து கொள்வது இப்படிலாம் செய்தீர்களே ஆனால் இவங்கெல்லாம் அல்லாவுடைய ஹல்கை அல்லாவுடைய படைப்பை மாத்துகிறார்கள் இந்த பெண்கள் அவங்க வந்து அல்லாவுடைய சாபத்துக்குரியவங்கள் நல்லா கண்டனம் இருக்கிறது இந்த ஆதாரங்கள்லாம் காது மூக்கு குத்தலாமான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல விவரமாக எழுதிருக்கிறோம் அதை நீங்கள் அதை நீங்கள் நைட்டு போட்டு விட்டுருவோம் அதை பார்த்துக்கிறோங்க இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் புகாரில் ஒரு அதிசு வருது அந்த அதிசு என்ன வருதுன்னு கேட்டால் அந்த பெருநாள் உரையை ஏற்கனவே சொன்னோம்ல பெருநாள் உரையில் வந்து ரசூல்லா வந்து உரை நிகழ்த்துவாங்க ஆம்பிளைகளுக்கு விளங்கும் பெண்களுக்கு விளங்காது பெண்கள் பகுதியில் போய் அவங்களுக்கு ஒரு பயான் பண்ணுவாங்க பயான் பண்ணும் பொழுது தர்மம் செய்வதை பற்றி பயன் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாரும் தர்மம் செய்யுங்க தர்மத்தை கொண்டுதான் நரகத்தில் காப்பாற்றி கொள்ள முடியும் உங்கள் நகைகளை போட்டால் தர்மம் செய்யுங்க என்று ரசூல்சல்ல அரசு வந்து அப்போ செய்வாங்க அப்படி சொன்ன உடனே பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா வளையலை காதுல காது வளையங்களை கழட்டி போட்டார்கள்னு வரும் அந்த அரிசியில் காதுக்கு வளையல்களையும் கலட்டி போட்டாங்க காது வளையல்களை வளையல்களையும் கழட்டி காது வளையங்களை கழட்டி போட்டார்கள்னு வருது தான் அவர் கேட்குறாரு இந்த காது எல்லாம் கழட்டி போட்டிருக்காங்கன்னா அப்போ காதில் ஓட்டை போட்டு அதை வளைய மாட்டி அப்படி தானே கழட்டி போட்டிருக்க முடியும் அது தவறுன்றது அப்படி அவர் சொல்ல வந்து அவங்க முன்னாடி இது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதில் வந்து இதையும் நம்ம இதையும் ஏற்றுக்கிறனும் இந்த ஹதீஸும் ஹதீஸ் தான் இது ஒரு நல்ல சரியான ஹதீஸ் தான் அதே நேரத்தில் நம்ம இப்போ இதுக்கு முந்தி சொன்னோம்ல அதையும் ஏற்றுக்கிறணும் ரெண்டும் எனச்சி அர்த்தம் செய்யணும் இதை வைத்துக்கொண்டு காது குத்தலாம் குத்தலாம்னா அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க அப்புறம் காதை மாத்துறது எல்லாவுடைய கல்கை படைக்கிறது அழகான படைப்பு அல்ல அழகிய படைப்பாளனுங்கிறது இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்போ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அப்படி செய்யக்கூடாது வருது அதையும் ஏற்றுக்கொள்ளணும் இதையும் ஏற்றுக்கொள்ளணும் இதில் என்ன வருது காது குத்தலாம் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ரசுல்லா முன்னாடி காதில் ஓட்டை போட்டு அதை ரசுல்லா பார்த்துக்கிட்டு அங்கீகரிச்சா தான் காது குத்துறதுக்கு ஆதாரம் இது எதுக்கு அங்கீகாரம் என்று கேட்டால் இப்படி தடை செய்வதற்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நீங்கள் காதுமும் குத்தி இருந்தீர்களே ஆனால் குத்தி முடிச்சாச்சு அதில் நீங்கள் நகையை போட்டுக்கொள்வதற்கு தப்பு இல்லை அந்த மாதிரி தான் போட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அந்த பெண்கள் வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடி காது குத்துனாக இருந்தால் அதையும் சொல்லலை காதில் இருந்த வளையத்தை கழட்டி போட்டிருக்கிறாங்க அப்போ அதில் என்ன வழங்கலாம் ஏற்கனவே உங்கள் காது குத்தி ஆஹிரியா காலம் தானே அறியாமை காலத்தில் இருந்திருப்பாங்க இஸ்லாது வந்திருப்பாங்க காது குத்தி இருப்பாங்க குத்துன காது தானே ஓட்டை போட்டது போட்டாச்சு அதில் நகையை போட்டிருந்தாங்களா அது தவறு இல்லை இப்பவும் இந்த சட்டம் தெரிய முந்தி காது குத்திருந்தாங்கன்னா அந்த காதில் அவங்க நகைகளை போட்டிருந்தார்கள் ஏன்னா தோடுகிடு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து குற்றம் சொல்லக்கூடாது புதுசாக போட்டக்கூடாது இந்த காது மூ குத்துறது என்பது புதுசாக போட்டக்கூடாது தவிர ஏற்கனவே இந்த சட்டம் தெரிய முந்தி போட்டிருந்தார்களே ஆனால் அதை வந்து நீ தூத்துருன்னு அடைச்சின்னு அப்படி 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 நெருக்கடி கொடுக்க தேவையில்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் அக்கலாம் இந்த கலட்டி போட்டாரன்னு வருது அதுவும் அதுவும் தானே அந்த சுற்றுலா முன்னாடி கல்ட்டி போட்டிருக்கும் பொழுது அப்போ காதில் ஓட்டம் இல்லாமல் அது போட முடியாது நவீன காலத்தில் ப்ரெஸ்ஸிங் தோடும் மாதிரிலாம் எந்த வாய்ப்பு இல்லை அப்போ காதில் ஓட்டம் போட்டு தான் போட்டுருப்பாங்களா தெரியுது போட்டுட்டு போங்க இருந்தால் போட்டுட்டு போங்க புதுசாக போட்டுறாதீங்க ஏற்கனவே காதில் மூக்கு குத்தி இருந்தீர்களே ஆனால் அதில் போட்டுக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க இதையும் நீங்கள் மறுக்கலை அதை நீங்கள் மறுத்தரக்கூடாது இப்படியான அடிப்படையில் தான் ரெண்டையும் இணைச்சி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சரி